தமிழகத்தில் 9 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தல் வாக்குகள் எண்ணிக்கை முடிவுகள் வெளியாகி வருகின்றன. இதில் பெரும்பாலான இடங்களில் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளன. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருநெல்வேலி, தென்காசி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய 9 மாவட்டங்களில் இம்மாதம் 6 மற்றும் 9 தேதிகளில் 2 கட்டங்களாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. 28 மாவட்டங்களில் காலியாக உள்ள ஊரக உள்ளாட்சி பதவிகளுக்காக நடைபெற்ற தேர்தலின் வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. மாநில தேர்தல் ஆணைய இணையதள தகவலின்படி 153 மாவட்ட கவுன்சிலர் பதவிகளுக்கான 74 இடங்களில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் 6 இடங்களிலும் மற்றவை 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கான இடங்களில் 717 திமுக வெற்றி பெற்றுள்ளதாகவும் அஇஅதிமுக 146 இடங்களிலும், பிஜேபி 7 இடங்களிலும், காங்கிரஸ் 30 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 4 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் 3 இடத்திலும், தேமுதிக 1 இடத்திலும் மற்றவை 137 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கிராம ஊராட்சி தலைவர் பதவி தேர்தலில் மொத்தமுள்ள 3007 பதவி இடங்களில் 137 பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மேலும் 2080 பேர் தேர்தல் மூலம் வெற்றி பெற்றுள்ளனர். கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு மொத்தமுள்ள 23211 இடங்களில் 3221 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் மூலம் 11533 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனா்.